வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. நவம்பர் 5, 2013, சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். பிஎஸ்எல்வி ராக்கெட் லான்ச்சுக்காக தயாராக இருந்துச்சு. சரித்திரம் படைக்க போகிற இந்த ப்ராஜெக்டோட சயின்டிஸ்ட் எல்லாருமே பதட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க கவுண்ட் டவுன் துவங்குது. அண்ட் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. சக்சஸ்ஃபுல்லாக இக்னிஷன் ஸ்டார்ட் ஆன உடனே இந்தியாவோட முதல் இன்டர் பிளானட்டரி ஆர்பிட்டரை சுமந்துக்கிட்டு பிஎஸ்எல்வி வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. என்னதான் லான்ச் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மிஷனை முடிக்க அந்த இன்டர் பிளானட்டரி ஆர்பிட்டர் தன்னந்தனியாக விண்வெளியில் 65 கோடி கிலோமீட்டர் தூரத்தை கடந்தாகணும். அதுவும் 300 நாட்களுக்குள்ள. இது சரியாக நடந்தாதான் இந்த இன்டர் பிளானட்டரி ஆர்பிட்டரால் செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதையில் நுழைய முடியும். அப்படி சரியான நேரத்துக்குள்ள போக முடியலைன்னா இந்திய அரசாங்கத்துக்கு இஸ்ரோ கணக்கில் 500 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். இந்த மிஷன் இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியமான மிஷன். காரணம், சைனா ரஷ்யான்னு நிறைய கண்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடி மார்ஸ்க்கு ஆர்பிட்டர் அனுப்பி ஃபெயில் ஆகியிருக்காங்க. இந்தியா மட்டும் இதை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சா ஏஷியாவிலேயே வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தை ரீச் பண்ண முதல் நாடுன்னு இந்தியாவுக்கு பெயர் கிடைக்கும். லான்ச்சுக்கு அப்புறம் தன்னந்தனியாக அந்த ஸ்பேஸில் என்ன நடந்துச்சு? இந்த மிஷன் இந்தியாவுக்கு பெயரை சம்பாதிச்சு கொடுத்துச்சா? சரித்திரம் படைக்க போகிற இந்த மிஷனுக்கு இந்தியா வச்ச பெயர் தி மிஷன் மங்கள்யான். எப்பவும் போல இந்த வீடியோவை ரிலாக்ஸ்டாக உட்காந்து முழுசாக பாருங்க. மங்கள்யான் சாதனைகளை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். மிஷன் மங்கள்யானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் ட்ராவல் பற்றின சில பேசிக்ஸை நாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு பிளானட்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு ஒரு ஆர்பிட்டரை அனுப்பணும்னா, அதாவது ஒரு சேட்டலைட்டை அனுப்பணும்னா, நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அனுப்பிட முடியாது. காரணம், எல்லா கிரகங்களும் வேறு வேறு தூரத்தில் டிஃப்ரெண்ட்டான ஸ்பீடில் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கும். இதனால தான் ஒரு ஒரு கிரகங்களும் சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்கிற காலம் வேறு வேறு மாதிரி இருக்குது. பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்க 365 நாட்கள் எடுத்துக்கும்போது, பூமியிலிருந்து 643 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வியாழன்கோளோ 12 வருஷங்கள் எடுத்துக்குது. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆர்பிட்டரை நம்ம பூமியிலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு அனுப்பணும்னா கிரகங்களோட மூமெண்ட்ஸை கரெக்டாக கேல்குலேட் பண்ணி அதை லான்ச் பண்ணணும். இப்படி எல்லா காம்ப்ளிகேட்டடான கேல்குலேஷன்ஸையும் முடித்து 2013 அக்டோபர் 3 மங்கள்யான் லான்ச்சுக்காக தயாராக இருந்துச்சு. லான்ச் பண்ண பிறகு மங்கள்யான் சரியான பாதையில் போகுதான்னு ட்ராக் பண்ண போர்ட் பிளேயர், புருனே, இந்தோனேஷியான்னு 3 இடத்துல இஸ்ரோ ட்ராக்கிங் ஸ்டேஷனை வச்சுருந்தாங்க. பட் இந்த இடத்துல தான் மிஷன் மங்கள்யானோட முதல் சேலஞ்சை இஸ்ரோ சயின்டிஸ்ட் எதிர்கொள்கிறாங்க. ஒன்ஸ் மங்கள்யான் லான்ச் வெஹிக்கிள் இந்தோனேஷியாவை தாண்டிடுச்சுன்னா அது பசிபிக் பெருங்கடல் மேலே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். பசிபிக் போர்ஷன்லேருந்து மங்கள்யானை ட்ராக் பண்ணுறது அசாத்தியமான காரியம். இதை சாத்தியப்படுத்துறதுக்காக நம்ம அறிவியலாளர்கள் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. மிகப்பெரிய சிக்னல் ரிசீவர்ஸை அட்டாச் பண்ணி 2 பெரிய கப்பல்களை பசிபிக் ஓஷனில் நிறுத்தி வைக்கிறாங்க. மங்கள்யான் இந்தோனேஷியாவை தாண்டி 10 நிமிடங்கள் சிக்னல் இல்லாமல் ட்ராவல் பண்ணி சரியான பாதையில் வந்தால் இந்த 2 கப்பல்களில் இருக்கிற ரிசீவர்ஸும் மங்கள்யானை ட்ராக் பண்ணும். எல்லாத்தையும் பக்காவாக பிளான் பண்ணிவிட்டு 2013 அக்டோபர் 3 லான்ச் டேட்டை இஸ்ரோ டீம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் பிளானில் ஒரு சின்ன சொதப்பல் ஏற்படுது. மோசமான வெதர் காரணமாக பசிபிக் ஓஷன் போக வேண்டிய 2 கப்பல்களில் 1 கப்பல் சரியான நேரத்துக்கு டார்கெட்டை போய் சேரலை. மிஷன் மங்கள்யானுக்கு துவக்கத்திலேயே இப்படி ஒரு தடங்கல் ஏற்படுது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணால் மறுபடியும் 16 மாதங்கள் கழித்து தான் மங்கள்யானை லான்ச் பண்ண நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். காரணம், இப்போ விட்டால்
16 மாதங்கள் கழிச்சுதான் செவ்வாய் கிரகம் மறுபடியும் நமக்கு தேவையான சுற்றுவட்ட பாதைக்கு திரும்பி வரும். வேற வழியே இல்லை. மங்கள்யானை இப்ப லான்ச் பண்ணியே ஆகணும். நம்ம இஸ்ரோ அறிவியலாளர்கள் வேக வேகமாக ஒரு திட்டத்தை தீட்டி கால்குலேஷன்ஸை மாற்றி லான்ச் டேட்டை 5 தள்ளி வைக்கிறாங்க. 5 தான் கடைசியான டெட் டார்கெட். அன்னைக்கு பிளான் பண்ண மாதிரியே பசிபிக் ஓஷனில் கப்பல்கள் அதோட பொசிஷனுக்கு வந்துருச்சு. எல்லாமே கச்சிதமாக செட் ஆன பிறகு 2013 November 5, 9, 8 பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் C-25 ராக்கெட் மங்கள்யான் ஆர்பிட்டரை சுமந்துக்கிட்டு அதிகப்படியான த்ராட்டிலோட வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. அதிகப்படியான வேகத்தோடு கிளம்பின பிஎஸ்எல்வி போர்ட் பிளேயரை கடக்கும் போது இஸ்ரோ மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு சிக்னல் கிடைக்குது. அடுத்த சில நிமிஷத்துல நெக்ஸ்ட் ட்ராக்கிங் ஸ்டேஷனான புருனேலிருந்தும் சிக்னல் கிடைக்குது. கடைசியாக இந்தோனேஷியாவிலிருந்து சிக்னல் கிடைச்ச பிறகு இஸ்ரோ மிஷன் கண்ட்ரோல் ரூமில் சயின்டிஸ்ட் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அமைதி ஏற்படுது. காரணம், இந்த இடத்துல மங்கள்யானுக்கும் மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கும் 10 எந்த தொடர்பும் இருக்காது. இந்த இடத்துல சின்ன தப்பு நடந்தால் கூட மொத்த மிஷனும் கொலாப்ஸ் ஆகலாம். நேரம் வேக வேகமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. 10 கொஞ்ச நேரமாக இருந்தாலும் அந்த சமயத்தில் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சட்டுன்னு முதல் கப்பல்லிருந்து மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைச்சிது. எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. காரணம், மங்கள்யான் சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கு. 2 கப்பல்லிருந்து சிக்னல் வந்தப்போ பிஎஸ்எல்வி ராக்கெட்லேருந்து டிட்டாச் ஆகி மங்கள்யான் ஆர்பிட்டர் சக்சஸ்ஃபுல்லாக பூமியோட சுற்றுவட்ட பாதையை வலம் வர ஆரம்பிச்சிருந்துச்சு. பட் இந்த இடத்துல தான் இஸ்ரோ டீமுக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் காத்திருந்துச்சு. அதுதான் எர்த்தோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸ். மங்கள்யான் சக்சஸ்ஃபுல்லாக மார்ஸை போய் சேரணும்னா ஆர்பிட்டரோட ஸ்பீடை 20 கிலோமீட்டர்னு நாம் கியர் அப் பண்ணணும். பூமியில் இந்த வேகத்தில் நாம் பயணம் செஞ்சால் நியூயார்க்கிலிருந்து நியூ டெல்லிக்கு வெறும் 9 நாம் வந்துடலாம். அப்போது இமேஜின் பண்ணி பாருங்கள், மங்கள்யான் ஸ்பேஸில் எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் பண்ணணும்னு. இந்த ஸ்பீடை அச்சீவ் பண்ண நம்ம சயின்டிஸ்ட் எல்லாரும் ரொம்பவே புத்திசாலித்தனமாக எர்த்தோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூவன்ஸையே ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்க. பிளான் பண்ணபடி மங்கள்யான் ஆர்பிட்டர் பூமியை 6 சுற்றி வரும். அதோட சுற்றுவட்ட பாதையில் எப்போலாம் எர்த்துக்கு ரொம்ப கிட்ட வருதோ சரியான சமயத்தில் அந்த நேரம் ஆர்பிட்டரோட வெலாசிட்டியை, அதாவது திசை வேகத்தை அதிகப்படுத்த மங்கள்யானில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஃபியூவலை கொஞ்சமாக நம்ம இஸ்ரோ டீம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பூமி கிட்ட மங்கள்யான் வரும்போதெல்லாம் அதோட த்ரஸ்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணி மங்கள்யானோட வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக எர்த்தோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து மங்கள்யான நம்மளால் நமக்கு தேவையான வெலாசிட்டியோட வெளியே கொண்டு வர முடியும். சரி, இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒன்று சொல்கிறியே, அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகங்களும் அதை சுற்றியுள்ள சின்ன சின்ன ஆஸ்ட்ராய்ட்ஸையும் கோள்களையும் அதோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸால் அதை கிரகிச்சு தன்னோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே அதை பயணிக்க வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, சூரியனோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் பூமி, செவ்வாய், வியாழன்னு மற்ற கோள்களெல்லாம் சூரியனை சுற்றி வருது. அதே கான்செப்டில் தான் மங்கள்யானும் இப்போ பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ மங்கள்யானோட அடுத்த டாஸ்கே பூமியோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து தப்பிச்சு வெளியே போய் சூரியனோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் 20 km/s பயணிக்கணும். இதில் தப்பு நடந்துச்சுன்னா குறிப்பிட்ட டைமுக்கு மங்கள்யானால் மார்ஸை போய் சேரவே முடியாது. இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் கம்யூனிட்டியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். காரணம், இந்தியா மங்கள்யானை லான்ச் பண்ண அதே இயரில் அமெரிக்காவோட நாசா மேவன் அப்படிங்கிற மார்ஸ் ஆர்பிட்டரை $582 மில்லியன் செலவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது இந்தியாவோட மங்கள்யான் ஆர்பிட்டரை விட 30 செலவு பண்ணி உருவாக்கப்பட்ட மிஷன். ஸோ இங்கே போட்டி என்னன்னா, இவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்தியாவால் மார்ஸை தொட முடியும்னா, அப்படி தொட்டுட்டா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் கம்யூனிட்டியில் இவ்வளோ ஆப்டிமிஸ்டிக்கான காஸ்டில் மார்ஸை தொட்ட ஒரே நாடுன்னு இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெயர் கிடைக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்காத ஒரு தப்பு நடக்குது.
ஆறு முறை மங்கள்யான் பூமியை சுத்தி வர சைக்கிள்ல நானாவது முறை மங்கள்யானுக்கு கொடுத்த த்ரஸ்ட் பத்தல. அதாவது நானாவது முறை மங்கள்யான் பூமியை சுத்தி வந்தப்போ தேவைப்படுற வேகத்தை அதால அச்சீவ் பண்ண முடியல. இது மங்கள்யான் மிஷன்ல மிகப்பெரிய பின்னடைவுனே சொல்லலாம். காரணம், வேகத்தை அதிகரிக்கணும்னா கண்டிப்பா நாம ஃபியூவலை யூஸ் பண்ணியே ஆகணும். மங்கள்யான் ஒரு ஆட்டோ சைஸ் அளவே இருக்கிற சின்ன ஆர்பிட்டர். அதில் எரிபொருளும் தேவைப்படுற அளவுக்கு தான் நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இன்கேஸ் அதிகப்படியான ஃபியூவலை நாம் யூஸ் பண்ணிட்டா பறந்து விரிஞ்ச அந்த ஸ்பேஸில் அதை ரீஃபில் பண்ணுறதுக்கும் நமக்கு சான்ஸே கிடைக்காது. சின்ன தப்பு நடந்தால் கூட ஆர்பிட்டரை சரியாக நேவிகேட் பண்ண நம்மக்கிட்ட ஃபியூவல் இல்லாமல் போயிடும். மங்கள்யான் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆகவும் வாய்ப்புகள் இருக்கு. பட் இஸ்ரோ டீமுக்கு வேற வழியே இல்லை, இந்த ரிஸ்கை அவங்க எடுத்தே ஆகணும். சரியா, அஞ்சாவது முறை மங்கள்யான் பூமி கிட்ட வரும்போது வழக்கத்தை விட அதிகமான த்ரஸ்டை இஸ்ரோ டீம் ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இங்கே பிரில்லியண்டான இந்தியன் மைண்ட்ஸ் ஃபியூவலை சரியா பயன்படுத்தவே மிஷனுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்குது. எஸ், மங்கள்யானுக்கு தேவைப்படுற வெலாசிட்டி அஞ்சாவது சைக்கிள்லையே கிடைச்சிடுது. கடைசியாக ஆறாவது சைக்கிளை முடிக்கும்போது பூமியோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து விலகி எர்த்த ஒரு ஃபோட்டோ எடுத்து மங்கள்யான் ஃபேர்வெல் மெசேஜை மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புது. இதுக்கப்புறம் சூரியனோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் திரும்ப வர முடியாத ஒரு பயணத்தில் மங்கள்யான் பயணிக்க ஆரம்பிக்குது. இஸ்ரோ மிஷன் கண்ட்ரோல் ரூமில் சயின்டிஸ்ட் எல்லாரும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகுறாங்க. காரணம், மங்கள்யான் சரியான பாதையில் போய்கிட்டிருக்கு. அந்த டீப் ஸ்பேஸில் மங்கள்யான் ட்ராவல் பண்ணி மார்ஸை போய் ரீச் ஆக இன்னும் 300 நாட்கள் ஆகும். இந்த 300 நாட்களும் மங்கள்யானோட இன்ஜின் கம்ப்ளீட்டாக ஷட் டவுனில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மங்கள்யானை சுற்றி -150 டிகிரி செல்சியஸில் பயங்கரமான கோல்டு இருக்கும். இது மங்கள்யானோட இன்ஜினை பாதிக்க சில வாய்ப்புகளும் இருக்குது. மார்ஸோட ஆர்பிட்டை தொட்ட உடனே பிளான் பண்ணப்படி மங்கள்யான் ஆர்பிட்டரை 180 டிகிரி ரிவர்ஸில் திருப்பி அதோட வேகத்தை நாம் கம்ப்ளீட்டாக குறைச்சாகணும். இங்கே 300 நாட்கள் கோமாவில் இருக்க போகிற இன்ஜினை சடனாக நாம் தட்டி எழுப்பியாகணும். இங்கே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, மங்கள்யான் சரியான பாதையில் போகுதான்னு நேவிகேட் பண்ண நம்ம இஸ்ரோ டீம் நட்சத்திரங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இது பழங்காலத்தில் ஆரியபட்டா, வராகமித்ரா போன்ற மிகப்பெரிய ஆட்கள் நட்சத்திரங்களை பயன்படுத்தி பூமியில் பயணம் செஞ்ச அதே முறை. ஓகே, இப்போ நாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ட்ராவல் பண்ணலாம். 298 நாட்கள் கடந்தாச்சு. பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே நடந்தாச்சு. மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டத்தோட இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. இந்த டைமில் ஒரு முக்கியமான டெஸ்ட்டை இஸ்ரோ டீம் பண்ணி பார்த்தே ஆகணும். எஸ், அதுதான் இன்ஜின் ரன்னிங் டெஸ்ட். கிட்டத்தட்ட 65 மில்லியன் கிலோமீட்டர் மங்கள்யான் எர்த்திலிருந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. ஸோ மிஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து கொடுக்கப்படுற ஒரு ஒரு கமாண்டும் மங்கள்யானை போய் ரீச் ஆக அப்ராக்சிமேட்டாக 8-40 நிமிஷங்கள் வரைக்கும் ஆகும். மிஷன் கண்ட்ரோல் ரூம்லேருந்து இன்ஜினை 4 செகண்ட் ரன் பண்ணி மறுபடியும் கட் ஆஃப் பண்ணுறதுக்கான கமாண்ட் கொடுக்கப்படுது. மிஷன் கண்ட்ரோல் ரூமில் இருந்த எல்லாருமே மங்கள்யான் கிட்ட இருந்து வர வேண்டிய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கமாண்ட் கொடுக்கப்பட்ட 15வது நிமிஷம் வரைக்கும் மங்கள்யான் கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஆனால் 16வது நிமிஷம் மங்கள்யான் கிட்ட இருந்து ஒரு சிக்னல் வந்திருந்துச்சு. அந்த சிக்னல் இன்ஜின் 4 செகண்ட் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகி கட் ஆஃப் ஆன சிக்னல். ஸ்பேஸில் -150 டிகிரி செல்சியஸில் இவ்வளோ நாள் ஷட் டவுனில் இருந்த இன்ஜின் சக்சஸ்ஃபுல்லாக 4 செகண்டுக்கு ரன் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு பிரில்லியண்டான இன்ஜினியரிங் மிஷினாக மங்கள்யான இஸ்ரோ டீம் வடிவமைச்சு இருந்தாங்க. அடுத்ததா ஷோ டைம். மங்கள்யான் பூமியை விட்டு கிளம்பி போய் 300 நாட்கள் முடிஞ்சிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா செப்டம்பர் 24, 2014. இன்றைக்கி தான் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தோட சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழைய போகுது. இந்த நாளில் மங்கள்யானோட மிஷனை இந்தியா மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் மொத்தமும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்துச்சு. பெங்களூரில் இருந்த மிஷன் கண்ட்ரோல் ரூமில் எல்லா சயின்டிஸ்ட்டும் ஒன்றா கூடியிருந்தாங்க.
இன்னைக்கு அவங்களுக்கு ஃபைனல் சேலஞ்சிங் டேனு கூட சொல்லலாம். காரணம், ஒன்ஸ் மங்கள்யான் செவ்வாயோட சுற்றுவட்ட பாதைக்குள்ள நுழைஞ்ச பிறகு மார்ஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்க்குள்ள பயணிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயம் மங்கள்யான் ஆர்பிட்டர் செவ்வாயோட பின்பக்கமாக இருக்கும். அந்த பர்டிகுலர் நேரத்தில் சூரிய ஒளி மங்கள்யானுக்கு சுத்தமாக கிடைக்காது. ஸோ சோலார் பேனல் மூலமாக மங்கள்யானுக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்த எனர்ஜி அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மங்கள்யான் இந்த டார்க் ஏரியாக்குள்ள போகும்போது எர்த்தில் மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கும் 65 மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மங்கள்யானுக்கும் இடையே ஆன தொடர்பு கம்ப்ளீட்டாக காணாமல் போகும். அந்த தருணத்தில் மங்கள்யான் தன்னிச்சையாக செயல்பட்டு ஆகணும். அந்த டார்க் ஏரியாவில் என்ன வேணால் நடக்கலாம். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட, அப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே மங்கள்யான் ஆர்பிட்டர் காணாமல் போயிடும். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மொமெண்ட் வந்துருச்சு. மங்கள்யான் மார்ஸோட ஆர்பிட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் போது அதை 180 டிகிரி திருப்பி எஞ்சி இருக்கிற ஃபியூவலை யூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இஸ்ரோ டீம் அதோட வேகத்தை குறைக்கிறாங்க. இப்போ மங்கள்யான் அந்த டார்க் ஏரியாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அடுத்த 25 நிமிஷத்துக்கு மங்கள்யானுக்கும் மிஷன் கண்ட்ரோல் ரூமுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. இந்த 25 நிமிஷத்தை ஜட்ஜ்மெண்டல் டைம்னு கூட சொல்லலாம். இன்கேஸ் மங்கள்யான் அந்த டார்க் ஏரியாவில் சரியாக செயல்படாமல் போச்சுன்னா மார்ஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து விலகி அது தூக்கி எறியப்படலாம். அந்த 25 நிமிஷம் ஆட்டோ மோடில் செயல்பட மங்கள்யானில் பவர்ஃபுல்லான லித்தியம் அயன் பேட்டரிஸை நம்ம இஸ்ரோ டீம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. மங்கள்யான் அந்த டார்க் ஏரியாக்குள்ளே நுழைஞ்சு கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு. மிஷன் கண்ட்ரோல் ரூமில் எல்லாருடைய மனசுலையும் பதட்டம் உண்டாக ஆரம்பிச்சுது. இந்த 25 நிமிடங்கள் நோ கோஆர்டினேட்ஸ், நோ கமாண்ட்ஸ், நோ சிக்னல்ஸ், நோ டேட்டாஸ், ஒன்லி ஹோப் மட்டும்தான் மிஷன் டீம் கிட்டே இருந்துச்சு. உலகமே உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்க அந்த கிரிட்டிக்கலான 25 நிமிஷமும் கடந்து போகுது. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. மங்கள்யான் சக்சஸ்ஃபுல்லாக மார்ஸோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் ட்ராவல் பண்ணி டார்க் ஏரியாவிலேருந்து வெளியே வந்துடுச்சு. மிஷன் கண்ட்ரோல் ரூமில் இருந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய மகிழ்ச்சி. சீனியர் ஜூனியர்னு பார்க்காம எல்லாருமே ஒருத்தரை ஒருத்தர் கங்க்ராட்ஸ் பண்ணி மிஷனோட சக்ஸஸை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த நாள் செப்டம்பர் 24, 2014 இந்தியா சரித்திரம் படைச்ச நாள். ரஷ்யா சைனான்னு மிகப்பெரிய ஏஷியன் கண்ட்ரிஸால முடியாததை இந்தியா சாதிச்ச நாள். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் கம்யூனிட்டியில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச நாள். இந்தியா தன்னோட காலரை தூக்கி விட்டு எங்களாலையும் முடியும்னு காமிச்ச நாள். மங்கள்யான வரவேற்கிற விதமாக ஆல்ரெடி மார்ஸில் லேண்ட் ஆகியிருந்த நாசாவோட கியூரியாசிட்டி ரோவர் அதோட ட்விட்டர் ஹேண்டில் நமஸ்தேன்னு ஒரு வெல்கம் மெசேஜை ட்வீட் பண்ணுது. அதுக்கு மங்கள்யான் ஹவுடின்னு ரிப்ளை பண்ணுச்சு. அந்த நாள் மொத்த இந்தியர்களுக்கும் ஒரு ப்ரௌடான டேவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மங்கள்யானை உருவாக்குனப்போ மார்ஸை ரீச் பண்ண பிறகு 6 மாதங்கள் மட்டுமே அது வேலை செய்கிற மாதிரி நம்ம இஸ்ரோ டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மங்கள்யான் இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட 7 வருடங்கள் கழிச்சும் ப்ராப்பராக வர்க் ஆகிட்டு இருக்கு. மார்ஸை சுற்றி பல ஃபோட்டோகிராஃப்ஸை நமக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பிரில்லியண்டான இந்தியன் மைண்ட்ஸால தான் இது சக்சஸ் ஆகியிருக்கு. இந்தியாவோட முதல் இன்டர்பிளானட்டரி மிஷன் மிஷன் மங்கள்யான் இட்ஸ் எ ஹியூஜ் சக்சஸ். இதோட ஃபாலோஅப்பாக 2024 மங்கள்யான் 2 இஸ்ரோ டீம் லான்ச் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 3 வருஷத்தில் இன்னொரு மிகப்பெரிய ஸ்பேஸ் அட்வென்ச்சர் நமக்காக காத்திருக்கு. எனிவேஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுத்துக்களாக பதிவிடுங்க. ஃபைனலி, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான டாபிக் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.